அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம் ஜமாத் சார்பாக 18, 19, 20 சனிக்கிழமை காலையில் 8 மணிலிருந்து திங்கக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும் காப்போத்தா சாதாரண தர பரீட்சை எழுதிய மாணவ மாணவிகளுக்கு சிலோன் தௌஹீத் ஜமாத் தலைமையகத்தில் 3 நாள் வதிவிட பயிற்சி முகாம் ஒன்றை நாங்கள் நடத்துகிறோம். இந்த வதிவிட பயிற்சி முகாம் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பிள்ளைகள், குறிப்பாக டீனேஜ் பருவத்தில் ரொம்ப சவாலான ஒரு பருவத்தில் வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு, குறிப்பாக ஓலெவலுக்கு பிறகு அப்படியே கவனமெல்லாம் திசை திரும்பி வாழ்க்கையில் இன்னொரு பாதையை நோக்கி டைவர்ஷன் நடக்கக்கூடிய அந்த கால பருவத்தையே செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அழைச்சி இந்த மார்க்கத்தோடு தொடர்பு படுத்தக்கூடிய விதத்தில், மார்க்கத்தை பற்றி பிடிக்கிற விதத்தில், மார்க்கத்தோடைய அவர்களுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை அமைக்கக்கூடிய விதத்தில் ஒரு கல்வி முகாமை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதில் குறிப்பாக குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை, கொள்கை விளக்கம், சட்டதிட்டங்கள், அதே போன்று தர்பியாக்கள், அவங்களோட தனிப்பட்ட அந்த இறையச்சத்தை வளர்த்து கொள்வதற்கான வழிமுறைகள், அவர்களுடைய தொழுகை தர்பியத்துகள், சந்தர்ப்பதுவா மரணங்கள், சில முக்கியமான ஹதீஸுகளை மரணமிடுவது, இது போன்ற அம்சங்கள் ஒரு புறம் மார்க்க ரீதியாக சொல்லிக் கொடுக்குறோம். மறுபுறம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே ஆஃப்டர் ஓலெவல் என்று சொன்னால் கல்விக்காக ஏலெவல் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் எந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும், எந்த துறையில் கல்வியில் அவங்க நட போடணும். நிறைய பேர் ஓலெவல் எடுப்பாங்க, ஏலெவலில் என்ன செய்யணும்னு சரியாக தெரியா, நண்பன் என்ன செய்யணும்னு கேட்பான், அவன் ஏதோ ஒரு ஐடியாவில் அவனை சொல்லுவான், அதுக்கு பின்னாடி போகிறது. அல்லது சமூக மன்றத்தில் பயோ சயின்ஸ் செஞ்சால் தான் ஒரு தரமாக இருக்கும், டபுள் மேத் செஞ்சால் தான் தரமாக இருக்கும், கம்பைன் மேத் செஞ்சால் தான் தரமாக இருக்கும் என்ற மாதிரி ஒரு மனோநிலையை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அல்லது பெரும்பாலான ஒரு நடுத்தரமாக இருக்கக்கூடிய பாஸ் பண்ணவங்க எல்லாம் காமர்ஸுக்கு பின்னாடி ஓடுவாங்க. ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறதா இருந்தால் அது கொஞ்சம் தரக்குறைவாக பார்ப்பாங்க, ஆர்ட்ஸ் சப்ஜெக்டு அது ரொம்ப தரக்குறைவாக இருக்கும் என்று பார்ப்பாங்க. ஆனால் உண்மையிலே அதிகமான வேலை வாய்ப்புகள் கல்வித்துறையில், ஆழமான கல்வி துறைகள் ஆர்ட்ஸ் சப்ஜெக்டில் நிறைஞ்சிருக்குது. அதெல்லாம் மாணவ மாணவிகளுக்கு தெரியலை. இவன் பயோ சயின்ஸ் படித்து எல்லாம் மெடிக்கல் காலேஜ் போக போகிறதும் இல்லை, டபுள் மேத் செஞ்சு எல்லோரும் இன்ஜினியர் ஆக போகிறதும் இல்லை, அதே மாதிரி கொமர்ஸ் செஞ்சு பார்த்தா எல்லாம் வந்து அக்கௌண்ட்டனாக மாறுறானா, எல்லாம் பஜாரில் தான் கிடக்கிறான், அல்லது ஆட்டோ வண்டியில் கிடக்கிறான், இதான் தலையெழுத்து. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போகுது. ஆர்ட்ஸ் துறையில் சில வேலை வாய்ப்புகளுக்கான பல இடங்கள் இருக்குது, அதுகள் எல்லாத்தையும் புறக்கி எடுத்து ஜிப் பண்ணி அவங்களுக்கு ஒரு கேரியர் கைடன்ஸை கொடுத்துருவோம். அதே போல் அவங்களோட ஆளுமை விருத்தி, ஒரு மனிதனாக எப்படி ஆளுமை மிக்கவர்களாக வரணும் என்பதற்குரிய வழிகாட்டல்கள், இந்த மாதிரி அம்சங்கள் எல்லாம் உலக கல்வி ரீதியான வழிகாட்டலோட ஒரு அழகான சுவாரஸ்யமான நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் உண்டு உள்ளடக்கி ஒரு வதிவிட பயிற்சி வைக்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு கட்டத்தை தாண்டி அவங்க இன்டோர் மேட்சோண்டு வேறு ஏற்பாடு செஞ்சுக்கணும், வேறு வழியில் அவங்களோட மனசை குளிர வைக்கணும் என்று சொன்னால் விளையாட்டை விளையாட விடுவோம். இதெல்லாம் விளையாட விட்றீங்க, நீங்களே பழக்கி விட்றீங்களா இன்டோரில் விளையாடுறதுக்கு, எண்டி கேட்காதீங்க. அவனை விளையாட விட்டுட்டு விளையாட்டில் என்னென்ன தப்பு செய்கிறான், அதாவது போல் எப்படி ஸ்பின் பண்ணணும் என்று சொல்லி கொடுக்க மாட்டோம். அந்த நேரத்தில் அகலா இழப்பான், அந்த நேரத்தில் இறைவனை மறப்பான், அவனுடைய வார்த்தை பிரயோகங்கள் சிறுக்கான வார்த்தை பிரயோகங்களாக இருக்கும், தூசணம் பேசுவான், அடுத்தவனை நோவினை செய்வான், அடுத்தவனை திட்டுவான், பிற உயிரினங்களை நோவினை செய்வான், அடுத்தவர்களுக்கு தொந்தரவாக இருப்பான். இது எல்லாத்தையும் அவனுக்கு ப்ராக்டிக்கலாக நாங்கள் எடுத்துக்காட்டோம். நீ விளையாடின விளையாட்டில் நீ எவ்வளவு தொந்தரவு செய்தாய், எவ்வளோ அல்லாஹ் மறந்து பேசினாய், இந்த அப்சர்வேஷனை பண்ணி அவங்கள தர்பியத் பண்ணுவோம். இந்த மாதிரி முற்றிலும் இலவசமாக 3 நேரமும் அவங்களுக்கு தரமான உணவுகளையும் கொடுத்து ஒரு வதிவிட பயிற்சியை வைக்கிறோம். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 50க்கு நெருக்கமான மாணவர்கள் வந்து பேரை பதிவு செஞ்சிட்டாங்க. எங்களோட டார்கெட்டு 50 தான், கூடுதலாக வந்து அதுக்குரிய ஏற்பாடை செய்வோம். எனவே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த செய்தியை பரப்பி மாணவ மாணவிகளை, ஏலெவல் படிக்கிற மாணவர்கள் இருந்தாலும் பரவாயில்ல அனுப்பி வைங்க, ஏன்னா அவங்களுக்கு தேவையான வழிகாட்டலை இன்ஷாலா கொடுத்துடலாம். குறிப்பாக ஓலெவலை தான் டார்கெட் பண்ணுறோம், ஏலெவல் படிக்கிறவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 3 நாள் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும், மாணவர்களை சிடிஜே தலைமையகத்தில் தங்க வைக்கிறோம், மாணவிகளை நாலேஜ் அகாடமி கட்டிடத்தில் அங்கே பெண்கள் தங்குறதுக்குரிய ஏற்பாடை பெண் ஆலிமாக்களையும் வைத்து வார்டனையும் வச்சு அதை பாதுகாப்பான முறையில் நாங்கள் தங்க வைப்போம். நீங்கள் எந்த டைமும் வந்து உங்களோட பிள்ளைகளை சந்திக்க விரும்பினாலும் நம்மளோட அனுமதியை கேட்டு சந்திக்கலாம் என்ற விதத்தில் ஒரு தரமான பயிற்சி முகாமை நடத்துகிறோம்.
எல்லாரும் கலந்து கொள்ள வைங்க. அப்படி யாரெல்லாம் வந்து கலந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய எதிர்காலம் சீராக்குவதற்குரிய வழிகாட்டுதல்களை இன்ஷால்லா நாங்கள் வழங்குவோம் என்பதையும் கூறிக்கொண்டு, இதுக்கான ஒரு பொருளாதார செலவும் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு மாணவருக்கு 5000 ரூபாய் அளவில் செலவாகுது, 2,50,000 பட்ஜெட்டை வச்சுருக்கிறோம், இது வரைக்கும் 70,000 ரூபாவை சேர்த்துருக்குறோம், இன்னும் கூடுதலாக நிதி தேவைப்படுது, யாரெல்லாம் தர முடியுமோ எங்களை தொடர்பு கொள்ளுங்க, கல்விக்காக செலவழிக்கிறத அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்பதையும் கூறிக்கொண்டு விடை பெறுகிறோம். வாஹிருதா வரஹ்மத்துல்லாஹி.